வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் உங்களில் ஒருவன் மதுரை மனோஜ். நம்ம கிரைம் ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருந்தோம், அதற்கான வியூஸ் போல அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்கோம், அந்த எஃபோர்ட்கான பலன் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க ஒவ்வொருத்தரும் வெற்றி பயணங்கள் வரணும், கிரைம் ஸ்டோரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா இந்த மாதிரி வியூஸ் போச்சு அப்படின்னா நமக்கு என்ன பலன் இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிங்க நண்பர்களே. தயவு செய்து ஷேர் பண்ணுங்க, இதுதான் நாங்க சொல்ற ஒரு விஷயம். ஒவ்வொரு வீடியோவும் பாக்குறப்ப தயவு செய்து ஃபுல்லா பாத்துருங்க. ஸ்பெஷல் வீடியோல ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தோம், திக் விஜயம் டிஜிட்டல் மேடை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறதா. அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க போது அதற்கான படைப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மேல இதுக்கு முன்னாடியான வீடியோஸ்ல மெயில் ஐடி கொடுத்துருக்கோம், ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய படைப்புகள் நம்முடைய திக் விஜயம் டிஜிட்டல் மேடையில அரங்கேற்றப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்போட 7வது கதை தாங்க பார்க்க போறோம். லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழமைகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போவோம். நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் திக் விஜயத்தின் அன்பு வணக்கங்கள். இக்கதையில் பங்கேற்பவர்கள் தொகுப்பாளராக சங்கிலி, நமச்சிவாய புலவராக சக்திவேல், அழகிய சத்தநாதராக மதுரை மனோஜ், மாணிக்க வாசகராக கார்த்திக், குறிசொல்லும் பெண்ணாக சத்யா, எடிட்டராக சங்கிலி மற்றும் நாகராஜ், வீடியோ எடிட்டராக கோபிநாத். தலைப்பு திருநெல்வேலி சீமையும் கவிகளும். நல்ல பாடல்களை படித்து சுவைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும். அது போலவே சிறந்த புலவர்களை பற்றி படிப்பது நமக்கு மகிழ்ச்சியை தரும். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறந்த புலவர்கள் பலர் உருவாகியுள்ளனர். அவர்களுள் திருநெல்வேலி பகுதியைச் சார்ந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வோம், வாருங்கள். ஒரு நாட்டில் காவியம் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியானது அல்ல. பொதுவாக 1000 வருடத்திற்கு ஒரு முறை கவிஞர்கள் பிறக்கின்றனர் என்று சொல்வார்கள். ஒரு வகையாக அது உண்மைதான், கவி அவ்வளவு அருமை. ஆனால் கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமானதல்ல. ஆண் பெண் எல்லோருமே அனுபவிக்கிற விஷயம்தான் அது. வானத்தில் விளைந்த சுடர்களைப் போல் இயற்கையில் விளைந்த கவிகளைத்தான் கவிகள் என்று நாம் சொல்ல வேண்டும். மின்மினி பூச்சியையும் காக்கா புண்ணையும் பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. திருநெல்வேலி ஜில்லா நெடுகிலும் உண்மையான கவிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாடல்களை எல்லாம் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள். பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம். எட்டயபுர சமஸ்தானம் நெடுகிலும் ஊர் ஊராய் புலவர்கள் கவிராயர்கள் போன்றோர் வாழ்ந்தனர். தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம், அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி நகர்தான். பாரதியாரும் தேசிய விநாயகனாரும் நம்மோடு ஒட்டியவர்கள். அவர்களை விட்டுவிட்டு கொஞ்சம் முந்தி உள்ள கவிஞர்களை பற்றி பார்க்கலாம். கோவில்பட்டிக்கு கிழக்கே 8 மைல் தூரத்தில் தான் பாரதியார் பிறந்த எட்டயபுரம் நகரம் இருக்கிறது. அங்கே சுமார் 200 வருடங்களுக்கு முன்பு இருந்தவர் தான் கடிகை மொத்த புலவர். அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார். மணியாட்சியிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாறு எனும் ஆறும் கலக்கிற இடம்தான் சீவலப்பேரி எனும் முக்கூடல். முக்கூடற் பல்லு எனும் பிரபந்தம் முக்கூடலை பற்றியதுதான். சாதாரணமாக மழை பெய்யாத இடத்தில் மழை பெய்கிறது என்றால் குடியானவர்களுக்கு ஒரே கும்மாளி அல்லவா? அந்த கும்மாளி இதோ இந்த பாடல் வழியே. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே கொறி, மலை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற அடியிலே இருக்கிறது. குடியானவர்களுக்கு இடிமுழக்கம்தான் சங்கீதம், மின்னல் வீச்சுதான் நடனம். சரி வாருங்கள், இனி திருநெல்வேலிக்கு போகலாம். சுமார் 300 வருடங்களுக்கு முன் மதுரையிலிருந்து பலபட்டடை சொக்கநாத புலவர் திருநெல்வேலிக்கு வந்தார். நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள காந்திமதி தாயை தரிசித்தார். ரொம்ப ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார். திருநெல்வேலியிலிருந்து திருச்சிக்கு போகிற மார்க்கத்திலே 18வது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் ஸ்ரீ வைகுண்டம் இருக்கிறது. பிள்ளை பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார். ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரில் இருக்கிறது. பூர்வத்தில் இதற்கு திருக்குறுங்கூர் என்று பெயர். நம்மாழ்வார் நமது ஈடுபாட்டை 1000 தமிழ்பாட்டில், அதாவது திருவாய்மொழியில் வெளியிட்டார். இது தமிழுக்கு கிடைத்த பெரும் யோகம்.
சரி வாருங்கள், இனி மோட்டார் வண்டியை ஒரு முக்கியமான ஊருக்கு விட வேண்டும். கொற்கை என்கிற சிறு ஊர் தான் அது. அதன் புகழோ அபாரம். சுமார் 2000 வருடத்திற்கு முன்பிருந்த ஒரு பெரும் கவிஞர் 3900 ஆசிரியர் ஆவார். பல தேசங்களில் இருந்தும் வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறதை அவர் பார்த்தார். தெற்கே ரோமாபுரி கிரேக்கம் தேசம் முதல் கிழக்கே சைனா வரையும் பொற்றிலிருந்தே முத்து போய்கொண்டிருக்கின்றது. புலவர் முத்து வளத்தை நன்றாக அனுபவித்தார். அவற்றை பற்றி பாடவும் செய்தார். அடுத்ததாக திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போக வேண்டியதுதான். வாருங்கள், அப்படியே வழியிலே காயல்பட்டினத்தில் கொஞ்சம் இறங்கிவிட்டு போகலாம். காயல்பட்டினத்தில் 250 வருடங்களுக்கு முன் சீதக்காதி எனும் பெரிய வணிகர் இருந்தார். அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கு சென்று வந்ததில் வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தனர். அவர் தமிழ் புலவர்களுக்கு பெரும் கொடை கொடுத்து வந்தவர். அவர் இறந்தபோது புலவர்களின் இதயத்தில் இடிதான் விழுந்தது. நமச்சிவாய புலவர் என்பவர் என்ன ஆற்றாமையோடு அலறுகிறார் பாருங்களேன். பூமாதிருந்தேன், புய்மாதிருந்தேன், இப்புதலத்தில் நாமாதிருந்தென்ன, நாமும் இருந்தென்ன நாவலருக்கு. கோமகனார் அழகர் மர்மால் சீதகாதி கொடைகரத்து சீமான் இருந்துட்டான் போதே புலமையும் சித்ததுவே. அடடா, என்ன ஒரு உண்மையான சோக உணர்ச்சி. சரி வாருங்கள், இனி போக வேண்டியது திருச்செந்தூருக்குத்தான். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் வந்து நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார். ஏரி நீர் நந்தவனங்களில் கட்டி கிடப்பதால் சீழ் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளையே அழிக்கவும் தலைப்பட்டன என்று பாடியுள்ளார். பரவாயில்லையே, பேசிக்கொண்டே சமுத்திரத்தை முட்டியாகிவிட்டது. சரி, மோட்டார் வண்டியை திருப்பி நேராக கழுகுமலைக்கு போவோம். இக்காலத்தில் பாடுகிற காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை முருகன் மேல்தான். காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். காவடி பாட்டை கேட்க வேண்டுமானால் பம்பை மேளம் ஆட்டம் எல்லாவற்றோடும் கேட்டால்தான் அதன் ரசமும் சக்தியும் தெரியும். இங்கிருந்து சங்கரன் கோவில் 12 மைல் தொலைவில் உள்ளது. பெரிய சிவஸ்தலம். அம்பாள் கோமதி தாய். கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பற்றும் வாய்ந்த ஒரு பாடல். அதை பாடியவர் திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர். வாடா என அழைத்து வாழ்வித்தல் அம்மா உனை, கூடாதென்றார் தடுத்தார் கோமதி தாய் ஈஸ்வரியே. அடடா, பக்தியானது தமிழுக்குள்ளே வளைந்து ஓடுவது அழகாயிருக்கிறது. சரி, சங்கரன் கோவிலுக்கு வடக்கே 8 மைலில் முக்கியமான ஸ்தலம் ஒன்று உள்ளது. அது கருவை நல்லூர். இதற்கு கரிவளம் வந்த நல்லூர் என்றும் பெயர். கோவிலும் சுற்று வீதிகளும் அழகாய் அமைந்துள்ளன. இத்திருத்தலத்தின் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்குறுவை வெண்பா அந்தாதி, திருப்பதிற்றுப்பத்தந்தாதி, களித்துறை அந்தாதி என்ற 3 நூல்களை பாடியிருக்கிறார். அவற்றில் அநேக பாடல்கள் பக்தியும் செய்யுள் நயமும் நிறைந்து பாட பாட நாவுக்கு இனிமை தந்து கொண்டிருக்கின்றன. இனியே குற்றாலத்துக்கு நேராக போக வேண்டியதுதான். கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம்தான். கோவில், அருவி, சோலை, பொதிந்த மலை, தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடம் வேறு எங்குமே இல்லை என்று சொல்லலாம். சுமார் 1300 வருடங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் இங்கு வந்தார். நுண்துளி தூங்கு குற்றாலம் என்று பாடினார். மாணிக்க வாசகரும் தன் பங்குக்கு ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அதையும் பாருங்களேன். உற்றாரை யான் வேண்டின், ஊர் வேண்டின், பேர் வேண்டின், கற்றாரை யான் வேண்டின் கற்பனவும் இனியமையும், குற்றாலத் துறைகின்ற ஊத்தா உன் குறை கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. அடடா, என்ன ஒரு வேண்டுதல். பிற்காலத்தில் எழுந்த தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது குற்றால குறவஞ்சியாகும். அஃது உண்மையான தமிழ் பண்பும் கவிப்பண்பும் வாய்ந்தது. 750 வருடங்களுக்கு முன் குற்றாலத்துக்கு கிழக்கே 2 மைலில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்த தெரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய நூல்தான் திருக்குற்றால குறவஞ்சி. தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என தெரிவிப்பதற்கு இங்கு ஒரு சிறு பாடலை பார்க்கலாம். குறி சொல்லுகிற பெண் குற்றால மலையின் பெருமையை இவ்வாறு கொளிக்கிறாள். கையில என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, கனகமகா மேருவன நிற்குமலை அம்மே, துயிலும் அவர் விழிப்பாகி அகிலமெங்கும் தேட, துங்கர திரிக்கோடை மலை எங்கள் மலை அம்மே. இப்பாட்டு மலையில் உள்ள அருவிகளைப் போல் கும்மாளி போடுகிறது. இத்தகைய சிறப்பு மிக்க திருநெல்வேலி கவிகளின் கவிதைகளை படித்து சுவைப்பது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி தரும் அல்லவா? வாருங்கள், இக்கவிகளின் கவிதைகளில் நாமும் மூழ்கி திளைப்போம்.
தொடரட்டும் தொடரட்டும் திக் விஜயம், புகழ் பரவட்டும் எத்திசையும். நீங்க டெலிகிராம் யூஸ் பண்றீங்களா? டெலிகிராம்ல போயிட்டு திக் விஜயம் அப்படின்னு டைப் பண்ணுங்க, திக் விஜயம் சேனல்ல ஜாயின் ஆயிக்கங்க. இதெல்லாம் இல்லப்பா, நான் ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்றேன் அப்படின்றீங்களா? ஃபேஸ்புக்ல போயிட்டு சர்ச்ல திக் விஜயம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, அதுல திக் விஜயம் பேஜ் ஓபன் ஆகும், அதுல ஜாயின் ஆயிக்கங்க. நான் இதுல எல்லாம் ஜாயின் ஆக மாட்டேன், நான் மெயில் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்குங்க, thikvijayam@gmail.com மெயில் பண்ணுங்க. thikvijayam